நற்றிணையின் வெற்றி படிகள். பாபா சாகி டாக்டர் அம்பேத்கர் இரவு பாடசாலையில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நீ இன்றி பிறப்பும் இல்லை, நீ இன்றி இறப்பும் இல்லை, நீ இன்றி வாழ்க்கையும் இல்லை, ஏன் நீ இன்றி உலகமும் இல்லை. இது காதலுக்காக எழுதிய வரிகள் அல்ல, அறிவியலின் முக்கியத்துவத்தை உணர்த்த வந்த வரிகள் என்பதை மிக பெருமிதத்துடன் கூறிக்கொண்டு அறிவியலின் அற்புதங்கள் என்ற தலைப்பில் என் உரையை துவங்குகிறேன். மனிதன் அறிவியலை கண்டுபிடித்தான் அன்று, அறிவியல் ஒரு மனிதனையே உருவாக்க வல்லது இன்று. அறிவியல் மனிதனின் வாழ்க்கையில் பின்னி பிணைத்து விட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. அறிவியலின் அற்புதங்கள் என்ன என்ன என்று சொல்ல ஆரம்பித்தால் ஒரு நாள் போதாது. குறிப்பாக பெண்களின் வாழ்க்கையில் அறிவியல் எவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று பார்த்தால் பிரமிக்க வைக்கிறது. அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு என்று ஒரு காலத்தில் பெண்களை பார்த்து கேட்டனர். ஆனால் அத்தகைய ஆண் ஆதிக்கத்தை முற்றிலும் ஒழித்தது அறிவியல் தான். அறிவியலின் வளர்ச்சியினால் அடுப்பில்லை, பெண்கள் கால் தடம் பதிக்காத துறையும் இல்லை. அம்மிக்கல் ஆட்டுக்கல் என்பவையெல்லாம் இன்று படத்தில் தான் பார்க்க முடியும். மிக்சி கிரைண்டர் வந்து இதை மறக்க செய்தது. பெண்களின் கைகளுக்கு புது பலத்தை கொடுத்துள்ளது. பெண்களுக்காக சமூக நீதி அறிவியலின் வளர்ச்சியினால் கிடைத்துள்ளது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆம், நம்பிதான் ஆக வேண்டும். 10 வருடங்களுக்கு முன்பு வரை எத்தனை பெண்கள் திருமணமாகி குழந்தை பெற முடியாமல் மலடி என்ற பட்டத்தை சுமந்து கொண்டு கணவன் வீட்டில் வாழ முடியாமல் பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இன்று பல கோடி இளைஞர்கள் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அறிவியல் தான் காரணம் என்றால் அதற்கு ஏழை பணக்காரன் என்ற பாகுபாட்டினை அறிவியல் மாற்றிவிட்டது என்று கூட சொல்லலாம். கைபேசி முதல் கார் வரை இன்று அனைவரும் உபயோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். மேலும் விமானங்களிலும் பறக்க ஆரம்பித்து விட்டனர். இவ்வாறு அறிவியலின் வளர்ச்சியினால் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாட்டினை ஒழித்து அனைவரும் சமம் என்ற சமூக நீதியை நிலைநாட்டியது அறிவியலின் வளர்ச்சி என்பதை நான் ஆணித்தனமாக அடித்து கூறுவேன். இவ்வாறு இவ்வளவு ஏன் இன்று பெண்களின் பாதுகாப்பிற்கு கூட அறிவியலின் வளர்ச்சியை தான் நாம் நம்புகிறோம். காவலன் என்ற ஒரு செயலி இன்று என் நாட்டில் எத்தனை பெண்களுக்கு காவலாய் உள்ளது தெரியுமா? கடவுள் உள்ளதா என்று யோசிக்கும் அளவிற்கு அறிவியலின் வளர்ச்சி மேலோங்கியுள்ளது. மருத்துவம், விவசாயம், கல்வி, சுற்றுலா தலம், போக்குவரத்து, விண்வெளி, பாதுகாப்பு என பல்வேறு துறைகளில் அறிவியலின் ஆதிக்கத்தையும் அறிவியலின் தாக்கத்தையும் நாம் பார்த்து வருகிறோம். மண்ணில் நடந்த மனிதனை விண்ணில் நடக்க வைத்தார். பறவையை போல் மனிதனை விமானம் மூலம் பறக்க வைத்தார். சுற்றும் பூமியை கைக்குள்ளே அடக்கி வைத்தார். பள்ளிகள் கல்லூரிகள் மூடிய நிலையிலும் வீட்டுக்குள்ளேயே எங்களை படிக்க வைத்தார். நீரின்றியும் உலகில்லை, நீ இன்றியும் உலகில்லை. மொத்தத்தில் அறிவியலின் அற்புதங்களை சொல்ல இவ்வுலகமே இல்லை என்று கூறிய